எந்த ஒரு ஸ்கில்லுமே இல்லாமல் ஃபைவரில் ஒரு நாளைக்கு நூறு டாலர் வந்து சம்பாதிக்க முடியுமா எஸ் முடியும் நான் உங்களுக்கு வந்து இந்த வீடியோவில் ஒரு ஆறு மெத்தட் சொல்கிறேன் இந்த மெத்தடுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த ஒரு ஸ்பெஷல் நாலேஜும் தேவையில்ல ஸ்பெஷல் ஸ்கில் தேவையில்ல ப்ரீவியஸ் எக்ஸ்பீரியன்ஸ் எதுவுமே தேவையில்ல ஸோ நான் வந்து உங்களுக்கு ஒரு ஒரு மெத்தடாக வந்து ஸ்டெப் பை ஸ்டெப் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் இந்த வீடியோவை முழுசாக ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்க பிகாஸ் நான் வந்து ஒரு சீக்ரெட் மெத்தட் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் அந்த மெத்தடில் பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த ஒரு ஒர்க்குமே பண்ணாமல் மேக்ஸிமம் மணி வந்து உங்களால் ஏர்ன் பண்ண முடியும் ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்க அதே

பண்ணுறதுக்கு கொஞ்சம் பேர் தான் இருக்காங்க ஃபைவரில் இருந்தாலும் சரி இல்லை ஃப்ரீலான்சிங் சைட்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு சில பேர் தான் இருக்காங்க நீங்கள் வந்து இந்த சர்வீஸ் வந்து ஃபஸ்ட்டு ப்ரொவைட் பண்ணலாம் ஸோ அடுத்த செகண்ட் சர்வீஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு இமேஜ்லேருந்து பேக்ரவுண்டை ரிமூவ் பண்ணுறது ஒரு சர்வீஸாக பண்ணலாம் ரிமூவ் பேக்ரவுண்ட் ஃப்ரம் இமேஜ் அப்படின்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணோன்னா அங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த நார்மலாக இருக்கிற இமேஜ்லேருந்து பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ண இமேஜ் வருது பார்த்தீங்களா இந்த மாதிரி சர்வீஸ் வந்து ஆஃபர் பண்ணுறாங்க இதுக்கு வந்து ஃபைவ் டாலர்லேருந்து டென் டாலர் ஃபிஃப்டீன் டாலர் இந்த மாதிரி போயிட்டே இருக்கும் அது நம்பர் ஆஃப் இமேஜஸ் எவ்வளோ நீங்கள் பண்ணுறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி சார்ஜஸ் பண்ணலாம் இதுக்கு எதுவுமே உங்களுக்கு தேவையில்ல ஜஸ்ட் நீங்கள் உங்களோட ஃபோட்டோ அப்லோட் பண்ண வேண்டியதான் உங்களோட ஃபோட்டோ அப்லோட் பண்ணி டென் செகண்ட் வெயிட் பண்ணிங்கன்னா உங்களோட பேக்ரவுண்ட் ரிமூவ் ஆயிரும் அவ்வளோதான் இந்த ஃபைலை நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணி உங்கள் கிளைண்ட்டுக்கு வந்து அனுப்பிச்சிட வேண்டியதான் ஸோ அவ்வளோதான் இது வந்து செகண்ட் மெத்தடு தேர்ட் மெத்தட் என்னன்னு பார்த்தீங்கன்னா எஸ்சிஓ அனலைஸ் பண்ணுறது இப்போ ஃபைவர்லேயே பார்த்தீங்கன்னா எஸ்சிஓ ஆடிட்னு சர்ச் பண்ணுங்க எஸ்சிஓ ஆடிட்னு சர்ச் பண்ணால் ஐ வில் கிரியேட் யர் ப்ரொஃபஷனல் எஸ்இஓஓஓஓ ஆடிட் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் சர்வீஸ் ஒன்று ஆஃபர் பண்றாரு இவர் என்ன பண்ணுவார்னு பார்த்தீங்கன்னா ஒன்றுமே பண்ண மாட்டாரு உங்களோட சைட்டுக்கு தேவையான எல்லா டீட்டெயில்ஸும் அதாவது ஒரு வெப்சைட்டோட பேக்லிங் ப்ரொஃபைலு அப்புறம் ஆன் பேஜ் எஸ்இஓஓ ஆஃப் பேஜ் எஸ்இஓ இந்த மாதிரி டீடைல்ஸ் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா ஒரு ரிப்பார்டர் ரெடி பண்ணுறது இது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை இதுக்கு வந்து ஒரு ஃப்ரீ டூலே இருக்கு இந்த டூல் நெயில் பட்டேல் டாட் காம் ஸ்லாஷ் எஸ்இஓஓன இந்த இந்த டூலில் பார்த்தீங்கன்னா உங்கள் கிளைண்ட் சப்போஸ் ஆர்டர் பிளேஸ் பண்ணார்னா அந்த ஆர்டருக்கு அந்த ஆர்டரில் வந்து அவரோட லிங்க் கொடுப்பாரு அந்த வெப்சைட்டோட லிங்க் வந்து நீங்கள் காப்பி பேஸ்ட் பண்ணால் போதும் இப்போ என்னோட வெப்சைட் நான் வந்து செக் பண்ணுறேன் பாருங்க ஸோ இது வந்து என்னோட வெப்சைட்டுக்கு நான் ஆடிட் பண்ணுறேன் பார்த்தீங்களா இப்போ உடனே ஜென்ரேட் ஆயிடுச்சு பார்த்தீங்களா இப்போ எஸ்இஓ ஸ்கோர் பார்த்தீங்கன்னா எயிட்டி நைன் பெர்சென்ட் ஆர்கானிக் டிராஃபிக் பார்த்தீங்கன்னா இவ்வளோ இருக்கு ஆர்கானிக் கீவேர்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இத்தனை கீவேர்ட்ஸ் பேக் லிங்க்ஸ் இவ்வளோ இருக்குன்னு சொல்லிட்டு ஃபுல் ப்ரொஃபஷனல் ரிப்போர்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜென்ரேட் ஆயிரும் இன்னும் எனக்கு கம்ப்ளீட் ஆகலை கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் கீழே டவுன்லோட் பேஜ்னு சொல்லிட்டு காமிக்கும் அப்படி டவுன்லோடு டவுன்லோட் ஆப்ஷன் உங்களுக்கு காமிக்கலனா இப்போ இதில் காமிக்கிற ஆப்ஷனே உங்களுக்கு போதும்னா வச்சுக்கோங்க ஜஸ்ட் ரைட் கிளிக் பண்ணிட்டு ப்ரிண்ட்ன்ற ஆப்ஷனை கொடுத்தீங்கன்னா இந்த பேஜ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிரிண்ட் ஆயிரும் இதில் பார்த்தீங்கன்னா சேவஸ் பிடிஎஃப் இந்த ஆப்ஷன் சூஸ் பண்ணிட்டு சேவ் கொடுத்தீங்கன்னா உங்களோட பிடிஎஃப் வந்து சேவ் ஆயிரும் ஸோ இந்த ரிப்போர்ட்டை வந்து நீங்க அப்படியே வந்து உங்கள் கிளைண்ட்டுக்கு சென்ட் பண்ண வேண்டிதான் இது வந்து தேர்ட் மெத்தடு ஃபோர்த் மெத்தட் என்னென்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு ஆர்டிக்கிள் வந்து ரீரைட் பண்ணுற சர்வீஸ் வந்து ப்ரொவைட் பண்ணலாம் இதுக்கு வந்து ஸ்பின் ரீரைட்டர்ன்ற ஒரு சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணுவேன் நான் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பார்த்தீங்கன்னா ஐ வில் ரைட்

டாப்பிக்கை வந்து இதில் சர்ச் பண்ணுவாங்க சே ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து சிக்ஸ் பேக் அப்படின்னு சொல்லிட்டு நான் டாபிக் கொடுக்குறேன்னா சிக்ஸ் பேக்குன்னு இவங்க டாப்பிக்கு சர்ச் பண்ணி இதில் இருக்கிற ஒரு ரெண்டு மூணு ஆர்டிக்கி வந்து ஓப்பன் பண்ணுவாங்க ஓப்பன் பண்ணி ரேண்டமாக பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு சில பேராகிராஃப்ஸை வந்து காப்பி பண்ணுவாங்க ஐநூறு வார்த்தைகள் வர்ற வரைக்கும் பேராகிராஃப்ஸை வந்து காப்பி பண்ணிவிட்டு ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஒரு மூணு பேராக்ராஃப் இதை காப்பி பண்ணிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா ஸ்பின் ரீரைடருன்னு சொல்லிவிட்டு ஒரு டூல் இருக்குது அதில் வந்து பேஸ்ட் பண்ணிடுவாங்க பேஸ்ட் பண்ணிவிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா செட்டிங்ஸில் போய்ட்டு சில ஒரு சில கீவேர்ட்ஸை மட்டும் மாற்றக்கூடாதுன்னு சொல்லிட்டு சொல்லிடுவாங்க ஃபார் எக்ஸாம்பிள் சிக்ஸ் பேக் இந்த வேர்டை மட்டும் மாற்றக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்கன்னா இந்த சாஃப்ட்வேர் என்ன பண்ணுவோம்னா இந்த காப்பி பண்ண ஆர்டிகிள் இருக்கு இல்லையா இந்த காப்பி பண்ண ஆர்டிகிள வந்து ரீரைட் பண்ணி யூனிக் வந்து உங்களுக்கு கொடுத்துரும் இந்த காப்பி பண்ண ஆர்டிகிளில் யூனிக்கான வெர்ஷனாக வந்து இது ஜெனரேட் பண்ணி தந்துடும் அதாவது இது வந்து எந்த ஒரு காப்பிரைட் இஷ்யூ வராது ஸோ இதை நீங்க வந்து தாராளமா வந்து உங்கள் கிளைண்ட்டுக்கு ஆர்டர் பிளேஸ் பண்ணதுக்கு அப்புறம் நீங்க அவங்களுக்கு சென்ட் பண்ணலாம் ஃபைனலைஸ் ஆர்டிகல் கொடுத்த உடனே ஜென்ரேட் ஏ யூனிக் ஆர்டிக் பார்த்தீங்கன்னா இப்போ நான் கொடுத்த இன்புட் இருக்கு இல்லையா அந்த இன்புட்ல இருந்து இந்த அவுட் புட் வந்துருச்சு நான் அப்படியே காப்பி பண்ணி என்னோட கிளைண்ட்டுக்கு வந்து சென்ட் பண்ணிட வேண்டியது அவங்க எவ்வளோ வேர்ட்ஸ் கேட்குறாங்களோ அத்தனை வேர்ட்ஸுக்கான ஆர்டிகிளை வந்து நீங்கள் இந்த ஈஸன் ஆர்டிகிளில் சர்ச் பண்ணி அந்த பேராகிராஃப்ஸை காப்பி பண்ணி ஒரு ஃபார்மெட் பண்ணி ரீரைட் பண்ணி அவங்களுக்கு சென்ட் பண்ணிட தான் இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இதில் நான் ஆர்டிகல் ஜென்ரேட் பண்ணுறதுக்கு எனக்கு வெறும் டூ டூ த்ரீ மினிட்ஸ் தானே எடுத்துச்சு இப்போ நான் வந்து அவங்க கொடுத்த டாப்பிக்கில் நிறைய ஆர்டிகல்ஸ் ஒரு த்ரீ டூ ஃபைவ் ஆர்டிகல்ஸ் வந்து நான் வந்து காப்பி பண்ணி இதே மாதிரி ஸ்பின் பண்ணிவிட்டு ஒரு ஆர்டிகிள் அவங்களுக்கு ஐநூறு வார்த்தைகளில் சப்மிட் பண்ணுறதுக்கு போல் ஐநூறு வார்த்தை உள்ள அஞ்சு ஆர்டிகல் நான் வந்து சப்மிட் பண்ணுவேன் கிட்டத்தட்ட அது ஒரு போனஸ் மாதிரி அது மாதிரி மாதிரி நான் அடுத்த டைமும் என்கிட்ட வந்து அவங்க ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுவாங்க இதை வந்து நீங்கள் ஒரு சிம்பிள் ட்ரிக்காக வந்து யூஸ் பண்ணலாம் இனிஷியலாக வந்து ஆர்டர்ஸ் வந்து ஜென்ரேட் பண்ணுறதுக்கு இப்போ நான் ஃபைவரில் காமிச்சேன் இல்லையா ஐ வில் ரைட் ஏ யூனிக் ஆர்டிக்கல் ஒரே ஒரு ஆர்டிக்கலுக்கு இவங்க ஆயிரத்தி ஐநூறுவா சார்ஜ் பண்ணுறாங்க அப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் அஞ்சு ஆர்டிக்கல் எழுதி கொடுத்துட்டு நீங்கள் இவங்க வாங்குற காசே வாங்கினீங்கன்னா முன்னாடி வாங்கினவங்க பார்த்தீங்கன்னா உங்கள்ட்ட தான் வாங்குவாங்க ஓகேங்களா இது வந்து ஒரு சிம்பிள் ட்ரிக்கு இது வந்து ஃபோர்த் மெத்தட் முடிச்சாச்சு இப்போ ஃபிஃப்த் மெத்தட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு வெப்சைட்டோட ஆர்டிக்கலை வீடியோவாக கன்வெர்ட் பண்ணுறதா ஒரு சர்வீஸ் நீங்கள் வந்து ப்ரொவைட் பண்ணலாம் இதுக்கு வந்து விட்னாமின்ற ஒரு சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணலாம் நான் பேசுகிற சாஃப்ட்வேர்ஸ் லிங்க்ஸ் எல்லா ரிசோர்ஸும் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் செக் பண்ணி பாருங்கள் இதில் பார்த்தீங்கன்னா கிரியேட் நியூ வீடியோ அப்படின்னு நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து ஜஸ்ட் ஒரு டெம்ப்ளேட் சூஸ் பண்ணணும் சூஸ் பண்ணிவிட்டு இப்போ சப்போஸ் உங்கள் உங்களோட கிளைண்ட் வந்து ஒரு ஆர்டிக்கல் வந்து உங்கள்கிட்ட சப்மிட் பண்ணுறாருனா அந்த ஆர்டிக்கில் வந்து அப்படியே காப்பி அண்ட் பண்ண வேண்டியதான் ஒன்றுமே கிடையாது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இதுதான் என்னோட கிளைண்ட் கொடுத்த ஆர்டிக்கல்னால் அதை காப்பி பண்ணி அப்படியே பேஸ்ட் பண்ணிவிட்டு கிரியேட் சீன்ஸ் கொடுத்தா போதும் விட்னாமி வந்து அதுக்கு அந்த ஆர்டிக்கல் இதுக்கு ரிலவென்ட்டானா பேக்ரவுண்ட் இமேஜ் பேக்ரவுண்ட் வீடியோ கிளிப்ஸு மியூசிக்கு வாய்ஸு எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த சாஃப்ட்வேரே வந்து ஜென்ரேட் பண்ணிடும் பார்த்தீங்கன்னா தெரியும் இப்போ நான் கொடுத்த ஸ்கிரிப்டுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு சென்டென்ஸுக்கும் ஒரு ஒரு பேக்ரவுண்ட் இமேஜ் ஒரு ஒரு பேக்ரவுண்ட் வீடியோ ஸ்லைட் அனிமேஷன் எல்லாமே பார்த்தீங்கன்னா அதுவாக பண்ணிடும் கீழே அப்படியே ஸ்க்ரால் பண்ணிங்கன்னா ஆட் வாய்ஸ் ட்ராக் டு யுவர் வீடியோ அப்புறம் ப்ரிவி வீடியோ அவ்வளோதான் நீங்கள் வந்து இது வந்து ஒரு வித்தின் ஃபைவ் மினிட்ஸ்குள்ள ஒரு வீடியோ நீங்கள் ரெடி பண்ணிடலாம் இதில் எந்த ஒரு ஒர்க்குமே தேவையில்ல உங்களுக்கு எந்த ஸ்கில்லும் இதில் தேவையில்ல எந்த எடிட்டிங் நாலேஜுமே தேவையில்ல இந்த சாஃப்ட்வேர் அவ்வளோ சிம்பிளாக இருக்கும் யூஸ் பண்ணுறதுக்கு இந்த சர்வீஸ் யாராவது பண்ணுறாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ நான் நீங்கள் வந்து சர்ச் பண்ணுங்கள் ஆர்டிக்கில்

பார்த்தீா ப்ரொஃபஷ்னல் சர்வீஸ் வந்து கொடுக்கலாம் ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த சாஃப்ட்வேரே இருந்தால் நீங்கள் கொடுத்த ஸ்கிரிப்டை வந்து வீடியோக்கு பேசிடும் ஸோ நீங்கள் வந்து இதில் வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணணுன்னு அவசியம் இல்லை ஓகேங்களா இது வந்து ஃபிஃப்த்து மெத்தடு சிக்ஸ்த் மெத்தட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஒரு பவர்ஃபுல்லான மெத்தட் இது பார்த்தீங்கன்னா ஒரு சில பேர் தான் வந்து ரியல் டைமில் அப்ளை பண்ணி பண்ணுறாங்க இது ரொம்பவே ப்ராஃபிட்டபுளான மெத்தடும் கூட இப்போ நான் அது என்னன்னு உங்களுக்கு வந்து சொல்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா ரீசெல்லிங் கான்செப்ட்னு சொல்லுவாங்க இது இது என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஒருத்தவங்கள்டு ஒரு சர்வீஸை வாங்கி இன்னொருத்தவங்கள்ட்ட விற்கிறது கிடையாது அதுதான் ரீசெல்லிங் கான்செப்ட் இப்போ இந்த பர்சன் பார்த்தீங்கன்னா பதினோராயிரத்தி நானூற்றி எட்டு ரூபாய்க்கு பார்த்தீங்கன்னா இந்த சர்வீஸ் ஆஃபர் பண்ணுறாரு அதாவது ஒரு வெப்சைட்டில் பேட் குவாலிட்டி பேக் லிங்க்ஸ் இருக்கிறத வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணி அதை ரிமூவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாரு அந்த சர்வீஸ் பார்த்தீங்கன்னா லெவன் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் சார்ஜ் பண்ணுறாரு இதே சர்வீஸை இன்னொரு பர்சன் பார்த்தீங்கன்னா வெறும் எழுநூற்றி அறுபத்தோ ரூபாய்க்கு பண்ணுறாரு நீங்கள் என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா இவருக்கு இவர் போட்டுக்கிற ப்ரைஸை விட பாதி ப்ரைஸ் போட்டுங்க கிட்டத்தட்ட ஒரு ஆயிரத்தி ஐநூறுபா வருமா ஆறாயிரத்தி ஐநூறுரூவாய்க்கு போட்டு நீங்க லிஸ்ட் பண்ணிட்டு ஒரு கிளைண்ட் வந்து உங்கள்கிட்ட ஆர்டர் பிளேஸ் பண்ணுறாங்கன்னா ஆயிரத்தி ஐநூறு உங்க அக்கௌண்ட்டுக்கு வந்துடும் நீங்க அந்த அந்த மணியை வச்சு இவர்கிட்ட ரூபாய்க்கு வாங்கி அவர்கிட்ட சென்ட் பண்ணிடணும் உங்க கிளைண்ட்டு வந்து சென்ட் பண்ணிடணும் மீதி இருக்கிற காசு வந்து நீங்க ப்ராஃபிட்டாக வச்சுக்கலாம் இந்த மாதிரி ஒரு கான்செப்ட் இருக்கு ரீசேலிங் கான்செப்ட் இது யாருமே மேக்ஸிமம் பண்றது இது ஆக்சுவலா ஒரு பியூட்டிஃபுல்லான மெத்தடு இதே மாதிரி இது வந்து ஒன் ஆஃப் சர்வீஸ் நான் ஐடென்டிஃபை பண்ணது ரீசெண்டாக இது மாதிரி நிறைய இருக்கு ஒரு சில பேர் வந்து லோகோ மேக் மேக் பண்ணுவாங்க ப்ரொபஷனல் லோகோ பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டி டு ஹண்ட்ரட் டாலர் சார்ஜ் பண்ணுவாங்க ஒரு சில பேர் அஞ்சு டாலருக்கே வந்து லோகோ மேக் பண்ணி தருவாங்க நீங்கள் அந்த அஞ்சு டாலர் பண்ணுறவங்கள்ட்ட சர்வீஸை வாங்கி ஐம்பது டாலருக்கு நீங்கள் லிஸ்ட் பண்ணி உங்கள்கிட்ட யாராவது ஆர்டர் பிளேஸ் பண்ணாங்கன்னா நீங்கள் அந்த அஞ்சு டாலர் ஸ்பெண்ட் பண்ணி வாங்கி அந்த ஐம்பது டாலர் வாங்கின கிளைண்ட்டுக்கிட்ட நீங்கள் டெலிவரி பண்ணிட வேண்டியதான் சிம்பிள் மெத்தட் இது ஓகே நான் இப்போ ஒரு ஆறு மெத்தட் நான் டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன் இந்த மெத்தட்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரியல் டைமில் நீங்கள் அப்ளை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக வந்து ஒர்க் அவுட் ஆகும் நீங்கள் இந்த ஆறு மெத்தட்ஸை கூட நீங்கள் ஒரே அக்கௌண்ட்டில் ஃபைவர் அக்கௌண்ட்டில் கூட லிஸ்ட் பண்ணலாம் ரொம்பவே நல்ல மெத்தட்ஸ் இதெல்லாம் ஆகும் கண்டிப்பாக ஒர்க் ஆகும் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் நம்ம வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஆன்லைன் ரிலேட்டட் ஏர்னிங்ஸு அப்புறம் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அப்புறம் வெப்சைட் டெவலப்மெண்ட் அஃப்லேட் மார்க்கெட்டிங் இந்த மாதிரி ஏகப்பட்ட டாபிக்ஸ் பேசுவோம் இந்த மாதிரி நிறைய விஷயம் நீங்கள் கற்றுக்கணும்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட இந்த வீடியோஸை ஷேர் பண்ணுங்கள் ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹேவ் அ கிரேட் டே தேங்க்யூ